الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون هواه تبعا لما جئت به او كما قال عليه الصلاه والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. بغل عنيتم الله جل شانه تعالى بركي وريتار சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மிக அற்புதமான முறையில் கம்பம்பாண்டான் பள்ளியிலே நடைபெறுகிற இந்த மீலாது பெருவிழாவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபுல் செய்தருள்வானாக. இதன் பொருட்டினால், ரசூலின் பொருட்டினால் நம்முடைய எல்லா ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துவா செய்தவனாக பள்ளியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள், இதை போன்று கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான, இங்கு நீண்ட நெடுங்காலமாக தப்சீர் செய்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய முகமது சாலிஹ் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், இங்கு கதாபாத்திரமாய் அமர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் பாசத்திற்கும் மிகுந்த நேசத்திற்கும் சொந்தக்காரர் முகமது சலீம் மன்பாயி ஹசரத் அவர்களுக்கும், எம்மோடு இங்கு வருகிற போதெல்லாம் எப்பொழுதும் இருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹஜ்ஜு கூட்டாளி நூருத்தீன் ஹாஜி அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமாக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், உங்கள் அத்துணை இவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலின் வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது? 1444 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து ரசூலின் வரலாறு துவங்குகிறதா? வரலாற்று ஆசிரியர்கள் கேள்வி மேல் கேள்வி எழுப்புகிறார்கள். அல்லது ஆமினாவின் மணிவயிற்றிலிருந்து ரசூலின் வரலாறு துவங்குகிறதா? அல்லது அப்துல் முத்தலிபின் கனவில் இருந்து ரசூலின் வரலாறு துவங்குகிறதா? அல்லது ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொன்னதில் இருந்தா? மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் கோடிட்டு காட்டியதில் இருந்தா? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தின் துவாவில் இருந்தா? நூஹ் அலைஹி ஸலாத்தின் அறிவிப்பில் இருந்தா? ஆதம் அலைஹி ஸலாத்தினுடைய சொற்றொடரில் இருந்தா? அல்லது ஆலமுல் அர்வாஹில் இருந்தா? ரசூலின் வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது என்று ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு ஒற்றை வரியில் பதிலை முடிக்கிறார்கள். வரலாறு என்பதே ரசூலில் இருந்துதான் துவங்குகிறது. வரலாற்று நாயகன் வல்லநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். உலகத்திலே நிறைய குரல்களை கேட்டிருக்கிறோம், பாடல்களை கேட்டிருக்கிறோம். காலையில் எழுந்ததில் இருந்து மாலை வரை ஆயிரக்கணக்கான குரல்கள். அந்த குரல்களிலேயே சிறந்தது எது என்றால் ரசூலை பற்றி சொல்லப்படுகிற குரல், அதை பற்றி கேட்கிற அந்த குரல் தான் குரல்களில் சிறந்தது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை நசீமாக்கியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, முதலில் ரசூல் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் யார்?
கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிலிருந்து எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து உங்களிடத்திலே நான் வருவதற்கே ஏராளமான முன்னறிவிப்புகள். ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு அது கபூல் செய்யப்பட்டு இங்கு உங்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்டு எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் என்றால், ரசூலை பேசுகிற நமக்கே இவ்வளவு முன்னறிவிப்பு என்றால், 200 கோடி மக்களை 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் சம்பாதித்து வைத்திருக்கிற கண்மணி நாயகத்தின் வருகையை குறித்து எவ்வளவு முன்னறிவிப்புகள். இந்த ஒன்ன மட்டுமே 12 நாள் பேசுங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, தலைப்பு பெரிது, பெரிய தலைப்பு. ஏரியை கூஜாவுக்குள் அடைப்பதை போட்டு இன்றைக்கு அடைக்க வேண்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், முதலில் ரசூல் யா, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் படைப்பினங்களாக 20 லட்சம் இனங்களை கடலுக்குள் படைத்திருக்கிறார். கடலுக்குள் மட்டும் 20 லட்சம் இனங்கள். உலகத்தில் இருக்கிற மொத்த முதலையும் ஒரு இனம், மொத்த திமிங்கலமும் ஒரு இனம். இப்படி 20 லட்சம் இனம் கடலுக்குள் இருக்கிறது. தாவர வர்க்கங்களாக அல்லாஹ் 2 லட்சம் இனங்களை படைத்திருக்கிறார். புழு பூச்சிகளாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹதீஸின் வழியாக பார்க்கிற போது 1 லட்சம் இனங்களை படைத்திருக்கிறார். இத்தனை படைப்புகளிலும் சிறந்தவனாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். எல்லா படைப்புகளிலும் உயர்ந்தவன் யார்? மனிதன். எல்லா படைப்புகளிலும், என்ன படைப்பின் அமைப்பு 4 விதத்தில் தான் இருக்கிறது. சிலது நின்று கொண்டே இருக்கும் மரங்களைப் போல, சிலது உட்கார்ந்து கொண்டே இருக்கும் மலைகளைப் போல, சிலது குனிந்து கொண்டே இருக்கும் ஆடு மாடுகளைப் போல, சில படுத்துக்கொண்டே இருக்கும் புழு பூச்சிகள் பாம்பு பட்டைகளைப் போல, புழுக்களைப் போல. இந்த 4 அமைப்பில் தான் படைப்புகள் இருக்கிறது. 4ஐயும் சேர்த்து அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து இதற்கு பேர் தான் தொழுகை என்கிறார். உலகத்தில் 4 விதம் எதிலும் இல்லை. நிற்கவும் முடியும் இவனால், குனியவும் முடியும், உட்காரவும் முடியும், படுக்கவும் முடியும். இந்த 4ஐயும் சேர்த்து செய், இதற்கு பேர் தொழுகை. படைப்பில் சிறந்தவன் மனிதன். இதை குரானிலே அல்லாஹ் சொல்லும் போது எவ்வளவு அழகாக பேசுவான் தெரியுமா? லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை அழகாக, அற்புதமாக, எழிலாக படைத்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். அற்புதமான படைப்பு மனிதன். வெளியே ஒரு அரசாங்கம், உள்ளே ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்திற்கு மூளைதான் முதலமைச்சர். இதயம் உள்துறை, கால்கள் போக்குவரத்து, காது சட்டத்துறை, வயிறு உணவு விநியோகம், 1000 துறைகள் உள்ளே இருக்கிறது. ஒரு அரசாங்கம் நடக்கிறது. உள்ளே பல சின்னங்கள் இல்லையா, வெளியிலே சின்னங்கள், மலைகள், ஆறுகள், அருவிகள். இதை போன்று உள்ளேயும் சின்னங்கள், எலும்பு மலைகள், மயிர் காடுகள், சிறுநீர் அருவிகள், சிறகடித்து பறக்கிற எண்ண பறவைகள். எவ்வளவு அல்ல கொடுத்திருக்கிறான், எவ்வளவு கொடுத்திருக்கிறான். பல லட்சம் படைப்புகளில் சிறந்தவன் மனிதன். இதை பற்றி குர்ஆனிலே ஒரு இடத்திலே பேசுகிற போது அல்லாஹ் என்ன அழகாக பேசுவான் தெரியுமா? நீங்கள் விவசாயியா, நான் விவசாயியான்னு கேட்கிறான் அல்லாஹ். யார் விவசாயி? வானம் எனக்கு சொந்தம், பூமி எனக்கு சொந்தம், சூரியன் எனக்கு சொந்தம், சந்திரன் எனக்கு சொந்தம், உழுவதற்கான மரம் எனக்கு சொந்தம், கலப்பை எனக்கு சொந்தம், மாடு எனக்கு சொந்தம், விதை எனக்கு சொந்தம், பாய்ச்சுகிற நீர் எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்கு சொந்தம். என் விதையை எடுத்து பூமியிலே தூவிவிட்டு இரவிலே வந்து நீ படுத்துக் கொள்கிறாய். அல்லாஹ் சொல்றான், நீ படுத்துக் கொள்கிறாய். நீ படுத்ததற்கு பிறகுதான் நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். சும்மா சக்கக்கின் பூமியை பிளக்க வைத்து ஊசியை விட சிறிய அரும்புகளை உருவாக்கி செடியாக, கொடியாக, கனியாக, காயாக கொடுப்பது நானா நீயா என்றெல்லாம் கேட்கிறான். அழகிய படைப்பான உனக்காக நான் பாடுபடுகிறேன் என்கிறான் அல்லாஹ். இப்ப படைப்பு அல்லாஹ்வுக்கு சொந்தமான படைப்பில் சிறந்தவன் மனிதன். மனிதனிலேயே சிறந்தவன் யார்? அறிவாளி.
எல்லா மனுஷனும் இல்லை, அறிவாளி சிறந்தவன். அதுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறாவது அறிவு என்று இவனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் வேற யாருக்கா அது ஆறாவது அறிவு இருக்கா? ஆறாவது அறிவுண்ட என்னன்னு தெரியுமா? முதல்ல ஆறு பெரும் பிரச்சனைகளுக்கு இந்த அறிவு தீர்வு சொல்லுவதால் ஆறாவது அறிவு. அது என்ன ஆறு பெரும் பிரச்சனைகள்? முதல் பிரச்சனை கல்வி பிரச்சனை. உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை. ஏதாவது ஒரு மாடு கவலைப்பட்டு நின்றுச்சு, இன்னொரு மாடு போய் ஏன் கவலைப்படுறேன்னு கேட்கும்போது, என் கண்ணுக்குட்டிய ஸ்கூல்ல சேர்க்கணும், அதனால நான் கவலைப்பட்டு நிற்கிறேன். என்னைக்காவது மாடுகளுக்கு அந்த கவலை இருக்கிறதா? கல்வி கொடுக்க வேண்டிய கவலை அவைகளுக்கு அறவே இல்லை. ஆடையை பற்றிய கவலை ஆடுகளுக்கு இருக்கிறதா? பெருநாள் வரப்போகிறது, எங்கு துணி எடுக்கலாம், மைதீன் போகலாமா, ஹனிஃபா போகலாமா, அல்லது அந்த கடைக்கு போகலாமா, இந்த கடைக்கு போகலாமா என்ற கவலைகள் எல்லாம் ஆடுகளுக்கு இல்லை. மூணாவது வீடு கட்டுகிற கவலை, என்னைக்காவது மற்ற பிராணிகளுக்கு இருக்கிறதா? என்ன மாதிரி வீடு கட்ட வேண்டும், அதுல என்ன போடுவது, கிரானைட் போடுவதா, மார்பில் போடுவதா, பெட்ரூம் எப்படி இருக்கணும், இந்த கவலை எல்லாம் இவனுக்கு மட்டும் சொந்தமான. நாலாவது வேலை வாய்ப்பு என்ற கவலை, இவனுக்கு மட்டும் சொந்தம். என்னைக்காவது வேப்ப மரம்லாம் ஒன்னா சேர்ந்து போய் வேலை கிடைக்கிற வரை நாங்கள் போராடுவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதா? அந்த கவலை அவைகளுக்கு இல்லை, இவனுக்கு உண்டு. அஞ்சாவது ஒரு கவலை இருக்கிறது, வரன் தேடுகிற பிரச்சனை, நல்ல மாப்பிள்ள நல்ல பொண்ணு இதை தேடுற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம், உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. அது அது தானாக சேர்ந்து கொள்ளும். ஆனா இங்க நம்ம ஊர்ல ஆட்டுக்கு புரோக்கர் மாட்டுக்கு புரோக்கர் கடைசியில மனுஷனுக்கு வந்துருச்சு இல்லையா? நிறைய போட்டோ வச்சுக்கிட்டே சுத்துறான், ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி. நம்ம ஊர்ல ஒரு பையன்ட்ட நல்ல மாப்பிள்ள நல்ல பச உள்ள மாப்பிள்ளையா பாருங்கட்டாங்க. பசம் பசைன்னா நம்ம ஊர்ல வசதி, பச உள்ள மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொன்ன உடனே கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தா போஸ்ட் ஓட்டுறவன், போஸ்ட் ஓட்டுறவனை பிடிச்சி விட்டான். எப்பயுமே இவர் வாளியும் கையுமா பசையும் கையுமா தான் இருப்பார். மாப்பிள்ள என்ன வேலை செய்யறார்? மாப்பிள்ள ரயில்வேல வேலை செய்யறார். ரயில்வே பெரிய நெட்ஒர்க் ஆயிடுச்சு, ரயில்வேல என்ன வேலை பார்க்கிறார் மாப்பிள்ள? இல்ல ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. டிடிஆரா இருப்பாருன்னு நினைச்சு கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா முறுக்கு விற்கிறவன். ட்ரெயின் வந்தா வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை. ஆயிரம் பொய்யை சொல்லி இந்த வரன் தேடுகிற பிரச்சனை. ஆறாவது பணம் தேடுகிற பிரச்சனை. ஆறு பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த அகல் அறிவு. ஒரு அறிவை அல்லாஹ் கொடுத்து கல்வி, ஆடையை உருவாக்குதல், உடுத்திக் கொள்ளுதல், வீடு கட்டுதல், வேலை வாய்ப்பை உருவாக்குதல், வரன் தேடுதல், பணம் தேடுதல், அனைத்தையும் அல்லாஹ் சரி செய்கிறான். மனிதன் சிறந்தவன், மனிதனில் சிறந்தவன் அறிவாளி. அறிவாளிகளிலேயே சிறந்தவர் யார் என்றால், எல்லா அறிவாளிகளும் அல்ல, முஃமின் ஈமான் கொண்டவன். எல்லா அறிவாளிகளுக்கும் அல்லாஹ் சிறப்பை கொடுக்கவில்லை, ஈமானுக்கு அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம அந்த ஈமானை பற்றியே நிறைய பேருக்கு அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சியில ஒரு பரிச்சை வைக்கும் போது ஈமான் என்னன்னு கேட்க ஒரு பையன், எல்லாரும் எழுதியிருந்தார்கள் ஈமானை முஃபஸ்ஸல் அழகாக எழுதியிருந்தார்கள். மலேசிய மக்கள் கொடுத்து வைத்தவர்கள், பள்ளிக்கூடத்திலேயே தீனும் சேர்த்து உங்களுக்கு கிடைத்து விடுகிறது, இது பெரும் பாக்கியம். ஆனா நம்ம ஊர்ல இப்படி இல்லை. ஈமான் என்னன்னு ஒருத்தர் எழுதியிருக்கான், காட்டில் பல வகையான மான்கள் வாழ்கிறது, கவரி மான், புள்ளி மான், அந்த மான், இந்த மான், வரிசைய மானா எழுதிட்டு, ஈமான் என்பதும் ஒரு வகையான மான், அதை அதிகமாக ஈக்கள் மொய்த்து கொண்டே இருப்பதால் அதற்கு பெயர் ஈமான் என்று போட்டான் இல்லையா? அப்ப ஈமான் என்னன்னு தெரியல. அறிவாளிகளில் சிறந்தவர்கள் முஃமின்கள், முஃமின்களிலேயே சிறந்தவர்கள் யார்? அமல் செய்யக்கூடியவர்கள். யார் அமல் செய்கிறார்களோ அவர்கள், அமல் செய்யக்கூடியவர்களை விட உயர்ந்தவர்கள் தக்குவாதாரிகள். தக்குவாதாரிகளை விட உயர்ந்தவர்கள் வலிமார்கள், அவுளியாக்களில் பல படித்தரங்கள், நுகபாக்கள், நுஜபாக்கள், அபுதால்கள், முக்தார்கள், அன்வார்கள், அவுத்தாதுகள், ஆரிஃபீன்கள், கௌசுகள், கூத்துபுகள், பல படித்தரம். அடுத்த மாதம் கௌசுல் ஆல முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசல்லாஹு சிரஹுல் அசீஸை பற்றி பார்க்க இருக்கிறோமே. இந்த குதுப், குதுப்னா யார்? எல்லாம் அல்லாஹ், நடக்கிற அத்தனைக்கும் பொறுப்பு அல்லாஹ் என்று யார் வாழுகிறார்களோ அவர்கள் குதுப்புகள். இந்த குதுப்புகளை விட உயர்ந்தவர்கள் தாபிஈன்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள். தாபிஈன்களை விட உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களிலேயே உயர்ந்தவர்கள் அன்சாரிகள்.
அதை விட உயர்ந்தவர்கள் மக்காவில் வசித்த முஹாஜிர்கள். அவர்களை விட உயர்ந்தவர்கள் ஷஹீதுகள், போர்க்களத்திற்கு சென்று தன் உயிர் கொடுத்தவர்கள். ஷஹீதுகளை விட உயர்ந்தவர்கள் சித்தீக்குகள். ஒரு நபிக்கு ஒரு சித்தி அபுபக்கர் அலி அல்லாஹ். சித்தீக்கை விட உயர்ந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்களில் உயர்ந்தவர்கள் 313 பேர் ரசூல்மார்கள். அந்த 313 பேர்களிலும் உயர்ந்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற 6 பேர்கள். ஆதம் அலி இஸ்லாம், நூஹ் அலி இஸ்லாம், இப்ராஹிம் அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம், ஈசா அலி இஸ்லாம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 6 பேர்களிலும் உயர்ந்தவர்கள் 2 பேர். ஹலீலுல்லாஹ், அல்லாஹுவின் நண்பன் இப்ராஹிம் அலி இஸ்லாம், அல்லாஹுவின் நேசர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 2 பேருக்கு ஏன் இவ்வளவு உயர்வு? மலக்கூத்து சமாவாத்தி வல்லால் அல்லாஹுவினுடைய ஆளுமை உள்ளமை அனைத்தையும் கண்ட நபிமார்கள் 124,000 பேர்களில் இந்த 2 பேர் தான். அல்லாஹுவினுடைய படைகள், அவனுடைய ஆளுமை, அவனுடைய வல்லமை, அவனுடைய உள்ளமை அனைத்தையும் பூமியிலிருந்து பார்த்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், விண்ணிலிருந்து பார்த்தவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணிலிருந்து இப்ராஹிம் பார்க்கிறார். நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுவேன். நம்ரூது சொல்லுவான், இப்ராஹிம் உன் இறைவன் கோழை, என்னோடு உன் இறைவனுக்கு மோத தைரியம் இருக்கிறதா? அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், அல்லாஹ் ரெடி, நம்ரூது எப்பொழுது ரெடி என்று கேளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டவுடன் நம்ரூது சொல்லுவான், என் படையை சரி செய்ய 3 நாள் வேண்டும். யானை படைகள், காளார் படைகள், ஒட்டகை படைகள், குதிரை படைகள் எல்லாம் சரி செய்ய 3 நாள். 3 நாளைக்கு பிறகு உன் இறைவனின் படையோடு மோத தயார். அல்லாஹும் சரி என்பார். 3 நாள் முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியா இன்ன இப்ராஹிம காண உம்மத்தின் காணி தாங்கிறான். ஒரு ஆளா உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ரூதின் ஒற்றர் வருகிறார். நம்ரூதின் படை ரெடியாம், அல்லாஹுவின் படை வர வேண்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நம்ரூதுடைய படையை போய் பார்க்கிறாங்க. கடல் மாதிரி இருக்கு எல்லாம் படைகள். தனியாள நின்றுட்டு அல்லாட்டு கேக்குறாங்க, ரப்பே கடல் மாதிரி இருக்கு, உன் படையை அனுப்புறேன்னு வேற சொன்ன, கண்ணுக்கே தெரியல ரப்பே, உன் படையை அனுப்பு ரப்பே. இப்பொழுதுதான் அல்லாஹ் திரையை அகற்றுகிறான். அல்லாஹுவினுடைய ஆளுமையையும் அல்லாஹுவின் படைகள், ஜுனூதுல்லாஹ் குர்ஆனிலே 14 படைகளை சொல்லுகிறான். எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு அப்படி நம்ரூதுடைய படையை திரும்பி பார்த்து, அல்லாஹ்வின் படைக்கு முன்னால் கொசு ரெக்கமாறு இருக்குன்ட்டாங்க. உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், என் ஹலீல், என் நண்பன் கொசு என்று சொல்லிவிட்டார், அதனால் இந்த படையை அழிக்க கொசுக்களை மட்டும் அனுப்புகிறேன் என்று அனுப்பினார். என் ஹலீலின் நாவில் கொசு என்று வந்ததால் அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகல இல்லையா? அன்னைக்கு வந்த படை வெறும் கொசுப்படையால் சாம்ராஜ்யத்தை அழித்தார். மண்ணிலிருந்து அல்லாஹுவின் ஆளுமையை கண்டதால் அவர் ஹலீல். விண்ணிலிருந்து மேராஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக ரப்பையும் ரப்பினுடைய படைகளையும் கண்ட காரணத்தினால் அவர்கள் ஹபீபுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் உயர்ந்து நிற்கிறாங்க! இவ்வளவு உயர்ந்த ரசூல், இவ்வளவு சிறந்த ரசூல் பூமிக்கு வருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னறிவிப்புகளாய் 6 விதத்தில் அறிவிப்பு செய்கிறான். இதைத்தான் உங்களோடு நான் பகிரப்போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6 விதங்களில் அறிவிப்பு செய்வான். முதல் அறிவிப்பு முத்து நபியை பற்றி, ஆலமுல் அருவா, நாமெல்லாம் வருவதற்கு முன்னால் ரூஹுகள் மட்டும் இருந்த உலகம். சில பேர்த்த பார்த்த உன்ன உமர் அலி அல்லாவுக்கு ஒரு சந்தேகம், ரசூலே சில பேர்த்த பார்த்த உன்ன முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, பார்த்த உன்ன சந்தோஷம் வந்துருது, சில பேர்த்த பார்த்த உன்ன வெறுப்பா இருக்கு, என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், ஆலமுல் அருவாகிலே சில ரூகுகள் நண்பர்களாக இருப்பார்கள். அந்த ரூகு இந்த ரூகு நண்பனை பார்த்த உடனே சந்தோஷமாயிடும். ஆலமுல் அருவாகிலேயே ரூகுகளின் உலகத்திலேயே சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த ரூகு இந்த ரூகை பார்த்த உடனே சண்டையாயிடும். அந்த ஆலமுல் அருவாகிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிமார்களினுடைய ரூகுகளை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த 124,000 ரூகை வச்சு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுவான். குர்ஆன் பேசுகிறது. மிஷ்காத்தில் ஒரு ஹதீஸ் கூட வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் ரூகை பார்ப்பார்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரூக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு, இவ்வளவு பேரழகாக இருக்கிறதே, இது யார் ரப்பே? உன் மகன்தான். எத்தனை வயது ரப்பே?
அன்னைக்கே வயசை பத்தி தான் பேசிருக்கிறான். எத்தனை வயது ரப்பே? அல்லாஹ் சொல்லுவான், தாவூதுக்கு 60 வயது, உனக்கு 1000 வயது. ரப்பே, எனக்கு 1000, என் மகனுக்கு 60, அதனால் நான் ஒரு 40 வயதை என் மகனுக்கு கொடுத்து விடுகிறேன். எங்க ஆலமுள்ள அருவாகலே 40 தானம் பண்ணிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வந்து 960 வயசுல இஸ்ராயல் வந்து நிக்கிறாங்க. என்ன 40 வருஷம் பாக்கி இருக்கேன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் தானம் பண்ணிட்டு இல்ல 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 நான்லாம் கொடுக்கல நான்லாம் கொடுக்கல. ஆதம் ஆதம் மறந்தார், ஆதமின் பிச்சலங்களும் மறக்கிறார்கள். ஆதம் மறுத்தார், ஆதமின் பிச்சலங்களும் மறுக்கிறார்கள் என்று ஹதீஸ் வரும். அப்ப அன்புக்குரியவர்களை, ஆலமுள்ள அருவாகிலே ஒப்பந்தம், நபிமார்களை வைத்துக் கொண்டு அல்லாஹு சொல்லுகிறான். வலவ் அண்ணனாவிலே அல்லாஹு இவ்வளவு அழகாக பேசுவான். இது அகத் அல்லாஹு மீசாக்கன் நபியின், நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம் போடுகிறான். இது அகத் அல்லாஹு மீசாக்கன் நபியின், நம ஆதைத்துக்கும் இன் கிதாபி வஹிக்மா சும்மா ஜாக்கும் ரசூல். ஒரு நபி வருவார், கடைசியில் வருவார், அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். நபியை பற்றி முன்னெச்சரிக்கை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் வர்றது கடைசியில. அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். சொன்னதோடு மட்டும் இல்ல, அடுத்து அக்கரத்தும் இஸ்ரி, என் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு மலக்குகள்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான். என் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நபிமார்கள்ட்ட மலக்குகளும் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், மலக்குகளே நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள், ஆன மாக்கும் என சாட்சியேன், உங்களோடு சேர்ந்து நானும் சாட்சி சொல்லுகிறேன். அப்ப நபி வர்றதுக்கு முன்னால் இந்த நபியை ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஒப்பந்தம் போடுகிறான், முன்னறிவிப்பு செய்கிறான். அது எப்படி ஈமான் கொள்ள முடியும்? முன்னால் பிறந்திருந்தால் ஈமான் கொள்ளலாம். கடைசி நபியை எப்படி ஈமான் கொள்வார்கள்? பெருமானார் மியாராஜுக்கு மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் செல்கிறார்கள். பைத்துல் முக்கத்தஸிலே பாங்கு சொல்லப்படுகிறது, எல்லா நபிமார்களினுடைய ரூஹுகள் சங்கமிக்கிறது. ஜிப்ராஹில் பாங்கு சொல்றாரு, அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். பாங்கு சொன்னால் பதில் சொல்வது வாஜிப், எல்லாம் அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று நபியை ஈமான் கொள்கிறார்கள். மியாராஜ் என்பது நபியுல் அன்பியா, ரசூலுல்லாஹ் நபிமார்களுக்கு நபியான தினம். எல்லோரும் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முன்னறிவிப்பாய் நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், என் நபியை ஈமான் கொள்ள வேண்டும், உதவ வேண்டும் என்கிறான். இரண்டாவதாக நபிமார்களின் மூலம் அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்வான். எல்லா நபியும் ரசூலை பத்தி பேசாத நபியே இல்லை. தன் சந்ததிகளிடத்திலே, தன் கௌமுகளிடத்திலே கடைசி நபியை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பே அதிசயம். ஆதம் அல்லாஹ் கையால் படைத்து நிம்மதி இல்லாமல் இருக்க தூங்கி எழுந்து பார்க்கிறார்கள். ஆதமின் விலாய் எலும்பிலிருந்து, இடது பக்க விலாய் எலும்பிலிருந்து ஒரு அழகான நங்கை படைக்கப்பட்டிருக்கிறார் ஹவ்வா. இடது விழா எலும்பிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவ்வாவை பார்த்த உடனே ஒரு ஆனந்தம், பேரானந்தம். உடனே அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வான் கூப்பிட்டாங்களாம். அவ்வா அலைஹிஸ்ஸலாம், நான் வரமாட்டேன், நீ வான் கூப்பிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடக்குது இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். இடது விழா எலும்பிலிருந்து ஏன் ஹவ்வாவை படைக்க வேண்டும்? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இடது பக்கம் இதயத்தை கொடுத்த அல்லாஹ் இதயத்திற்கு கீழ் மனைவியை வைக்க வேண்டும் என்பதற்காக இடது விழா எலும்பிலிருந்து. நான் பேசுகிற போது சொல்வதுண்டு, மலேசிய மக்கள் எப்பொழுதுமே டீயை சூடாக குடிப்பதில்லை. காரணம், இதயத்திற்கு கீழே தன் அன்பு மனைவி இருக்கிற காரணத்தினால் சுட்டுவிடுமோ என்று எண்ணி இல்லையா சூடாக குடிப்பதில்லை என்று. அன்புக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய பிள்ளை 40 பிள்ளை, அதுல நபியாக வந்தது சீஸ் அலைஹிஸ்ஸலாம். சீஸ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிறார்கள், என் அன்பு மகனே சீசே, சில விஷயங்களை நான் உன்னிடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். அலைக்க பில் உர்வத்தில் உஸ்கா, உர்வத்தே உஸ்காவை, லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை நீ விட்டு விடாத. அதோடு சேர்த்து முஹம்மதை பிடித்துக்கொள்.
200 ஆண்டு காலமாக நான் பூமிக்கு வந்து அழுதேன், என் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அரிசிலே எழுதப்பட்டிருந்த வாசகம் முஹம்மது ரசூலுல்லா என்று எழுதப்பட்டிருந்த வாசகம், அந்த முஹம்மதை வைத்து முஹம்மதின் பொருட்டால் ரபே என் பாவத்தை மன்னித்து விடு என்றே ரப்பு 200 ஆண்டு அழுது மன்னிக்காத பாவத்தை முஹம்மது என்று சொன்னவுடன் மன்னித்தார். நம்ம கேட்காமலேயே முஹம்மதின் உம்மத்தில் நம்மை பிறக்க வைத்திருக்கிறானே. எத்தனை கோடி தவம் செய்திருக்க வேண்டும் இல்லையா? இதைவிட இதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. உம்மத்தே முஹம்மதியாவை பிறப்பதற்கு நாம் கோடி தவம் செய்திருக்கவன். மகனே, நான் சொர்க்கம் முழுவதும் சுற்றி பார்த்திருக்கிறேன். சொர்க்கத்தினுடைய இலை தலைகள் அத்தனையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றுதான் ரப்பு எழுதி வைத்திருக்கிறான். அரசின் வாசலை பார்த்திருக்கிறேன். ஹூரலின் பெண்களினுடைய மின்கரை பார்த்திருக்கிறேன். முதுகு பகுதியை பார்த்திருக்கிறேன். நெட்டி பகுதியை பார்த்திருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று ரப் எழுதி வைத்திருக்கிறான். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு முஹம்மதில் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்வையும் மறந்து விடாதே. அதுதான் அல்லாஹ் எவ்வளவு அழகாக தேர்வு செய்திருக்கிறான். அரபி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 28. 28 எழுத்துக்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புள்ளி உள்ள எழுத்துக்களை களிமாவில் பயன்படுத்தவே இல்லை. பா, வரவே இல்லை. ஒரு புள்ளி இருக்கு. தா, ரெண்டு புள்ளி. வரவே இல்லை. சா, வல்ல. காரணம், அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக்கூடாது என்பதற்காக புள்ளியில்லாத எழுத்துக்களால் களிமாவை கோர்வை செய்த ரபுல் ஆலமீன் அந்த களிமாவோடு முகம்மதையும் இணைத்து வைத்திருக்கிறான். மறந்து விடாதே மகனே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைவூட்டுகிறார்கள். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 8 பிள்ளைகள். அந்த 8 பிள்ளைகளில் சாமை அழைத்து பேசுவார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சாம், உன்னுடைய வழித்தோன்றல்களில் இருந்துதான் முகம்மது வரப்போகிறார். அதனால் உன் வழித்தோன்றல்களை சுத்தமாக்கிக் கொள். உன் வழித்தோன்றல்கள் எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி ரசூல் வரணும், உன் வழித்தோன்றல்களை சுத்தமாக்கிக் கொள். ஷாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல, துப்பகுல் ஹுமைரியின் வரலாறு வந்து தொடர்கிறது. ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மிசிறு நாட்டு மன்னர்களுக்கு பெயர் துப்பக் என்று சொல்லுவார்கள். மிசிறு நாட்டின் மன்னர், இன்னொரு ரிவாயத்தில் யமன் நாடுன்னு இருக்கு. மிசிறு நாட்டினுடைய மன்னர் துப்பகுல் ஹுமைரி காபாவை சுற்றி வருகிறார். காபாவை சுற்றி வருகிற போது எல்லாரும் என்ன இந்த கட்டடத்தை போய் இப்படி சுற்றி வர்றாங்களே, இதுல என்ன இருக்கு என்று கேவலமாக நினைத்தார். பொதுவாகவே அன்றிலிருந்து இன்று வரை ஒரே சட்டம்தான், காபாவை குறித்து யார் கேவலமாக எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தீராத வியாதியை கொடுத்து விடுவான். அவருக்கு தோல் வியாதி வந்து விடுகிறது துப்பகுல் ஹுமைரிக்கு. இப்பொழுது மருத்துவம் செய்கிறார்கள், ராஜ மருத்துவம் இல்லையா, மன்னருக்கு பலன் இல்லை, உடலெல்லாம் புழுத்து வடிகிறது. அந்த நேரத்தில் தான் ஷாமினுடைய மகன், ஷாமினுடைய வழித்தோன்றல் சொல்லுகிறார், இல்யாஸ் இப்னு ரபீ சொல்லுவார், நீங்கள் காபாவை குறித்து குறைவாக நினைத்தீர்களா? ஆமா, இதை போய் சுத்துறாங்களே இந்த கல்லன்னு நினைச்சேன். காபாவை குறித்து உயர்வாக எண்ணுங்கள், உங்கள் உடல் நோய் குணமாகும். அப்பொழுதுதான் துப்பகுல் ஹுமைரி சொல்லுவார், நான் காபாவுக்கு என் உடல் ஆரோக்கியம் பெற்றால் காபாவுக்கு ஆடை அணிவிக்கிறேன் என்று நியத்து செய்வான். அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பான். அன்றிலிருந்து இன்று வரை காபாவுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. இந்த ஆடைக்கு காரணம் துப்பகுல் ஹுமைரி. அதற்கு ஆலோசனை சொன்னவர் இல்யாஸ் பின் ரபி, ஷாமின் பிள்ளை. மன்னரோடு சேர்ந்து போகும்போது எல்லாம் எசிரிவை, மதீனாவை கடக்கிற போது அவர் மட்டும் மதீனாவிலே இருந்து கொண்டார். நான் வரவில்லை. ஏன் வரவில்லை? இந்த பகுதியில் தான் கடைசி நபி, முத்து நபி, முத்திரை நபி பிறப்பார்கள். என் சந்ததி அவர்களுக்கு உதவ வேண்டும். 500 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் பிளான் போடுறான். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி பட்டயம் போட்டு கொடுக்கிறார், உங்களுடைய சந்ததிகள் பாதுகாப்பாக இருங்கள், நபி வந்தால் நீங்கள் உதவ வேண்டும். அவர் அவருக்கு அவர் அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்லுகிற போது எல்லோரும் என் வீட்டில் தங்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள். அஸ்அத் இப்னு ஸுராரா என் வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள், சாத் இப்னு முஆத், சாத் இப்னு உபாதா, ஒவ்வொருவரும் கேட்கிற போது பெருமானார் சொன்னார்கள், யார் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று எல்லோரையும் நான் திருப்திப்படுத்த வேண்டுமானால்
என் ஒட்டகத்திடத்திலே நான் பொறுப்பை விட்டு விடுகிறேன். அது யாரிடத்தில் போய் அமருகிறதோ அங்கு நான் தங்குகிறேன். அந்த ஒட்டகத்திற்கு தெரிந்திருந்தது, ஒட்டகத்திற்கு புரிந்திருந்தது. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே போய் ஒட்டகம் படுக்கிறது, உள்ளே நுழைகிறார்கள். அந்த கடிதம் பெருமானாரிடத்திலே கொடுக்கப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளை இல்யாஸ் இப்னு ரபீஈ எழுதிய கடிதம், 500 ஆண்டுகளாக வந்து எங்கள் வீட்டில் தங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்வு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றிய முன்னறிவிப்பை நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்திருக்கிறார்கள். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, அல்லாஹ் ஒரு நபியை அனுப்ப வேண்டும், ரசூலை அனுப்ப வேண்டும், அவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எல்லாம் சொல்றார். குர்ஆனை அவர் ஓதி கொடுக்க வேண்டும், மனிதர்களை சுத்தம் செய்ய வேண்டும், நஃப்ஸுகளை எல்லாம் அவர் சுத்தப்படுத்த வேண்டும், ஹிக்மத்தை சொல்லித்தர வேண்டும், ஞானத்தையும் வேதத்தையும் அவர் போதிக்க வேண்டும். வரிசையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். குர்ஆனிலேயே வருகிறது. இந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, தன் பிள்ளையை அறிவதை போல ஒரு நபி வருவார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். யாரிஃபூன கமா யாரிஃபூன அப்னாஹும், தான் பிள்ளைய தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? என் பிள்ளை எனக்கு தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிள்ளைகளை எப்படி அறிந்து வைத்திருந்தார்களோ அதை போலவே நபியை அறிந்து வைத்திருந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அந்த நபி வருவார், யன்ஹாஹும் யாமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர், நல்லதை ஏவுவார், தீமையை தடுப்பார். அந்த நபி வருவார், யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித், நல்லவைகளை ஹலாலாக்குவார், கெட்டவைகளை ஹராமாக்குவார். யலா அன்ஹும் இஸ்ரஹும் அல்லாலா, அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த கூடாத காரியங்களை எல்லாம், விலங்குகளை எல்லாம் கலட்டி எறிவார். அதற்கு தஃப்ஸீர்ல எழுதும் போது, அந்த நபி வருவார், யாதத்துல் மர்லா செய்வார், அந்த நபி வருவார், பணிவோடு நடப்பார், அந்த நபி வருவார், யாரையும் கேவலமாக நினைக்க மாட்டார். வரிசையா ரசூலை பத்தி அவ்வளவும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார். அதுல நமக்கு ஒரு அழகான பாயிண்ட் சொன்னாங்க, அந்த நபி வருவார், இந்த சமூகத்திற்கு நோய் விசாரித்தல் எப்படி என்பதை நடந்து காட்டுவார். ஆனா இந்த உம்மத்தை அதை விட்டுருச்சு. யாதத்துல் மர்லா நோய் விசாரிக்கிறதுனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலுல் ஐயாதா சூரத்துல் கியாம் இன்தல் மரீத், நோயாளிகிட்ட போகணும், லபஸ் தஹூர், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவான், கிளம்பி வந்துடணும். இதுதான் நோய் விசாரிக்கிற முறை. இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்லை. நோயில் ஒருத்தர் அவரே பாவம் கஷ்டத்தில் இருப்பார், அங்கே போய் நாள் கணக்காக தங்குறது அவர் வீட்டில். அதே மாதிரி நோய் குணமாயிடுச்சுன்னா போய் நோய் விசாரிக்க கூடாது, அவர் அட்டாக்ல போய் ஆப்ரேஷன் பண்ணி வந்து வீட்டில் நல்லா தான் இருப்பார், சுத்தமாக நல்லா இருப்பார். மதியானம் 3:30 தூங்கிட்டு இருக்கும்போது போய் நோய் விசாரிக்கிறது, மதியானம் 3:30 நல்லா தூங்கிட்டு இருப்பார், வீட்டு கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படிமா இருக்காரு, 48 வயசுல, அதுக்கு வரக்கூடாத வயசுல அட்டாக் வந்திருக்குது, எப்படிமா இருக்கிறாரு அப்படின்னா, உடனே இந்த அம்மா சொல்லும், வீட்டுக்காரர் வந்தாளா, கடையை பூட்டினாங்களா, அப்படி வேற்று வேற்று ஊத்துச்சா, ஒரு மாதிரி இருந்துச்சா, சாவியை விட்டு மாட்டினாங்களா, அப்படி உளவளன்ட்டு இருந்துச்சா, படுத்தாங்களா, 108 ஃபோன் பண்ணமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா, ஐசியு வார்டுக்கு போனாங்க, எல்லாம் சொல்லிட்டு இந்த அம்மா லேசா ஒரு இக்கண்ணா போடும், எல்லாரும் பார்க்க வந்தாங்க, என் நாத்தனா மட்டும் வரல, இனிமேல் அவர் தீதாரே கூடாது, எல்லாம் வந்தாங்க, இந்த அவ மட்டும் வரல. அவர் போயிருவார். அடுத்து இந்த வயசான ஆளுகள்லாம் நோய் விசாரிக்க வரும், அவரு நல்லா போயிட்டார், தோல்ல துண்டை போட்டு, என்னம்மா வரக்கூடாத வயசுல வந்திருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு திருப்பி அந்த அம்மா வரிசைய ஆரம்பிக்கும், கடை பூட்டினாலா, வேத்து வேத்து ஊத்துச்சா, வந்தாளா, அப்படி சாவியை மாட்டினாங்களா, அப்படியே லேசாக சரிஞ்சாங்களா, நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோமா, ஐசியூக்கு போனோமா, வரிசையாக ஆரம்பிச்சு. அவர் போனதுக்கு பின்னாடி இந்த வயசான 80 கிழவிகளை மட்டும் நோய் விசாரிக்கவே அனுப்பக்கூடாது. உள்ளே போனோன்னா நெஞ்சு நெஞ்சா அடிக்க, எனக்கெல்லாம் மௌத்து வரக்கூடாதா, இந்த பிள்ளைக்கு தான் வரணுமா, மலக்குள் மௌத்து வந்து வா போகலான்னா வந்துருமா, ஏம்மா கூப்பிட்டியே வா போகலாம், அரை மணி நேரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு, திருப்பி இந்த அம்மா ஆரம்பிக்கும், கடையை பூட்டினாலா, வேத்து வேத்து ஊத்துச்சா, சாவியை மாட்டினாலா, பேசாம நோட்டீஸ் அடிச்சு வச்சுக்கலாம், இந்த படி அல்லது ஒரு ரெக்கார்டை போட்டு கேட்டுட்டு உள்ள போ,
இதுவா நோய் விசாரிக்கிற முறை? பெருமானாரை பற்றி நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நபி வருவார், யாதத்தில் மர்லா என்னவென்று கற்றுக் கொடுப்பார். நபியின் வருகையை குறித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், நபியின் வருகையை குறித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். யாத்தி மிம்பாதி ஸ்முஹு அஹ்மத், ஒரு நபி வருவார், அவரின் பெயர் அஹ்மத். அல்லாஹு அக்பர். நபிமார்கள் ஒரு பக்கம் பேசுகிறார்கள், அல்லாஹ் ஒரு பக்கம் பேசுகிறான், மூன்றாவதாக ரசூலின் வருகையை குறித்து வேதங்களில் ரப்பு சொல்லுகிறான். தௌராத், இன்ஜீல், ஜபூர், எத்தனை வேதங்கள் இருக்கிறதோ அத்தனை வேதங்களும் நபியை பற்றி சொல்லாமல் இல்லை. அதுல எல்லா கிதாபுகளிலும் வந்த ஒரு செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் பெரிய பலக ஒட்டு மொத்தமா இறங்கிருச்சு. 23 வருஷமா நமக்கு இறங்கின மாதிரிலாம் இல்லை ஒட்டு மொத்தம். அதுல ஒரு வாசகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் படிச்சு பாக்குறாங்க, ரப்பே குர்ஆனை 30 ஜுசுக்களையும் மனனம் செய்வார்கள், ஒரு கௌமுகள் வருவார்கள், அந்த கௌமுகள் யார் ரப்பே? இவங்க கேட்கிறாங்க, தௌராத்தில் இருக்கிறது உன் வேதத்தில் இருக்கிறது யார் ரப்பே? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், அதுவெல்லாம் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு சொந்தம், நம்மளை பத்தியும் தௌராத்தில் இருக்கிறது. முஹம்மது ஆள் முஹம்மதின் வரக்கத்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 30 ஜுதுக்களை மனனம் செய்கிற ஆவில்களை லட்சக்கணக்காக தருவான். தௌராத்தை மனப்பாட செஞ்சாலும் மொத்தமே 4 பேர் தான், மொத்தமே 4. இன்னைக்கு வரைக்கும் தௌராத்தை மனப்பாடம் பண்ணாலும் ஒருத்தரும் இல்லை. இன்னும் தௌராத் ஓதப்படுகிறது இஸ்ரேலிலே, நானே பார்த்திருக்கிறேன். ஆடி ஆடி ஓதுகிறார்கள், நம்மை போட்டே ஓதுகிறார்கள், ஆனாலும் மனனம் செய்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கே சொல்றாங்க, ரபே அடுத்து ரபே ஒரு நன்மை செய்தால் 70 நன்மை, ஒரு தீமை செய்தால் ஒரு தீமை என்று ஒரு உம்மத்தை பற்றி சொல்லி இருக்கிறாயே, அது என்னுடைய உம்மத்தா என்று கேட்கிற போது, உன் உம்மத்து அல்ல, அது உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மதால் அந்த உம்மத்திற்கு கிடைத்த பாக்கியம். முஹம்மதால் பெருமானாரால் ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு 70 700 700,000 அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா ஒரு தீமைக்கு எவ்வளவுதான்? ஒரு தீமை தான். இந்த மாதிரி பயான ஒரு ஆள் கேட்டுட்டு போயிட்டு இருக்கிற வழியில ஆப்பிள் வித்துட்டு போயிட்டு இருக்குது ஒரு ஆள், 2 ஆப்பிள் ஆட்டை போட்டான், திருடிட்டு போற வழியிலே ஒரு ஆப்பிள தர்மம் செஞ்சுட்டு போனான். கூப்பிட்டு, என்னடா எடுத்ததே 2 திருடு, அதுல ஒன்ன தர்மம் செஞ்சு என்னடா? இல்ல இப்பதான் பயான் கேட்டு வந்தேன், ஒரு நன்மைக்கு 70 ஒரு தீமைக்கு 1, அதனால 2 ஆப்பிள எடுத்துட்டேன், 2 தீமை, 1 தர்மம் பண்ணதுனால 70, 70 போக 68 நன்மை எனக்கு வரும்ல, அதனால போயிட்டு இருக்கிறேன். இந்த ஹராம் கணக்கெல்லாம் போடக்கூடாது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கும். அடுத்தும் சொல்லுகிறார்கள், ஒரு நபி வருவார், மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நபி வருவார், அந்த உம்மத்துமார்களுக்கு குர்பானி ஹலால். வேற எந்த உம்மத்துக்கு குர்பானி ஹலால் இல்ல? நம்ம அறுக்கிறமா இல்லையா குர்பானி? அதனுடைய மாமிசம், அதுவும் முந்திய உம்மத்தெல்லாம் அறுத்த கொண்டு போய் வச்சிருந்த ஒரு மலை ஓரத்தில் நெருப்பு சாப்பிட்டு விடும். ஆனா நமக்கு 3 ஐயாமு தஸ்ரீக் வரைக்கும் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். 3 பெருமானார் உட்கார்ந்து அழுதாங்களாம், ரப்பே ஒரு ஆட்டு கறியை 3 எப்படா சாப்பிட முடியும் ரப்பே? என் உம்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் சலுகை அல்லாஹ் சொல்லிட்டான், அடுத்த வருஷம் வரைக்கும் உப்பு கணம் போட்டு சாப்பிடறதா இருந்தாலும் சாப்பிடும். அடுத்த வருஷம் வரைக்கும் பெருமானார் கேட்டதற்காக இந்த உம்மத்திற்கு கிடைத்த வாக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பே இவ்வளவு பெரிய நியமத், ஒரு உம்மத்து வரும் அந்த உம்மத்தில் ஒரே 1 இபாதத்து செய்தால் 1000 மாதங்கள் வணக்கம் செய்த நன்மை கிடைத்துவிடும். அல்ல இது ஏ உம்மத்துக்கா என்று இப்ராஹிம் அலி என்று கேட்கிற போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், இதுக்கு உங்களுக்கு இல்ல, உம்மத்தே முஹம்மதியாவுக்கு சொந்தம், லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை பெறுவார்கள், அதுல 1 இபாதத்து செய்தால் 83 1000 மாதங்கள் இபாதத்தை செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். இப்படியே வரிசையா படிச்சு பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில பொறுமை இழந்து, ரப்பே எல்லாமே உம்மத்தே முஹம்மதி, உம்மத்தே முஹம்மதி பேசாம என்னையும் உம்மத்தே முஹம்மதியாவில் ஆக்கி, என்னையும் உம்மத்தே முஹம்மதியாவில் சேர்த்து விடு. அல்லாஹ் சொல்லி விடுவான், உமக்கு நான் உன்னை கலீமுல்லாவாக ஆக்கி இருக்கிறேன், உன்னோடு நான் பேசி இருக்கிறேன்,
உனக்கு வேதம் கொடுத்திருக்கிறேன், கும்மின சாக்கிறேன், நீ நந்தி உள்ளவராக மாறிவிடு, பெருமானாருக்காக நான் எதையும் செய்வேன் என்று தௌராத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். அப்ப நாயகத்தின் வருகையை குறித்து வேதங்கள் பேசுகிறார். நாலாவதாக நாயகத்தின் வருகையை குறித்து இயற்கையாகவே நபிமார்களின் வருகையை குறித்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கனவின் மூலமாக சொல்லிவிடுவான். கனவு இது ஒரு தனி துறை. உலகத்தில் எல்லாத்துக்கும் காலேஜ் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், இது மாதிரி வந்து 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 கடைசியில் வந்து கேட்ரிங் கல்லூரி, வெங்காயத்தை எப்படி உரிப்பது, வெள்ளப்பூண்டை எப்படி அரைப்பது, இதுக்கும் காலேஜ் வந்துருச்சு, கேட்ரிங் காலேஜ். ஆனால் கனவு காணாதவர்கள் உலகத்தில் இல்லை. கனவுக்கலை கல்லூரின்னு வந்திருக்கா, கனவுக்கலை கல்லூரி வந்திருக்கிறதா? இல்லை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த கனவு என்பது ஒரு பெரிய துறை, இந்த துறையின் மூலமாக நிறைய சட்டங்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிறது. கனவின் மூலமாக பாங்கு சொல்றோமா இல்லையா, இந்த பாங்கு எப்படி கடமையாக்கப்பட்டது, கனவின் மூலமாகத்தான். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், மக்கள் அதிகமாகிறார்கள், தொழுகைக்கு எப்படி அழைப்பது, நெருப்பை மூட்டலாமா அல்லது தண்டாரா அடித்துக் கொள்ளலாமா அல்லது குழாயின் மூலமாக ஊதலாமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி ஒரு கனவு காண்பார்கள். அதுல பார்த்தா ஒரு மலக்கு பாங்கு சொல்லிட்டு இருப்பார். அந்த வாசகத்தை மனநம் செய்து கொண்டு காலையிலே வந்து பெருமானாரிடத்திலே சொல்லுவார்கள், இப்படி நான் ஒரு கனவு கண்டேன், பெருமானா அலையுங்கள் பிலாலை, வஹு அந்தா சௌதா, அவர்தான் குரலால் உயர்ந்தவர், பார்த்ததை அப்படியே சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், இந்த பாங்க அப்படியே சொல்ல பிலால் பாங்கு சொல்லுவார். உமர் அலி அல்லாஹுத்தல வேட்டியை கட்டியும் கட்டாமையும் ஓடி வருவாங்க. இந்த கனவை நானும் கண்டேன் ரசூலே, இந்த கனவை நானும் கண்டேன் ரசூலே, நான் முந்தி இருந்தால் வாங்கினுடைய எல்லா நன்மையும் கியாமத்து வரை எனக்கு கிடைத்திருக்குமே. அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி முந்திக் கொண்டாரே என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கனவின் மூலமாக நிறைய நபிமார்களின் வருகை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வருகை நம்ரூதுக்கு எப்படி கிடைத்தது, ஒரு இளவல் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குவதை போன்று நம்ரூது கனவு காணுவார். கனவுதான், கனவு கண்ண உடனே முனஜ்ஜிமீன்கள் நட்சத்திர கணக்கர்களை அழைத்து, இதுக்கு என்ன விளக்கம், நம்ரூத் உன் ஆட்சி முடிய போகிறது. அப்படியா, உன் ஆட்சியை முறியடிக்க ஒரு குழந்தை பிறந்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டதா, எந்த கபீலாவில் என்று கேட்ட உன்ன கூக் கபீலா, உனக்கு நெருக்கமான கபீலா, எனக்கு நெருக்கம் கூக், 70,000 தலைகள் குழந்தைகளின் தலைகள் கொய்யப்படுகிறது, 70,000 தலைகள் போனதற்கு பிறகு கணக்கு போட்டு சொன்னானுங்க, என்ன தாயின் வயிற்றுக்குள்ளேயே அந்த புள்ள வரலன்னா, தாயின் வயிற்றுக்குள் வரவில்லையா, அப்படியானால் உசிதமான விஷயம்தான், ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று தனித்தனி அமைப்பு, ஆண்கள் தனியாக ஊரில் இருக்கணும், பெண்கள் தனியாக இருக்கணும், ஒன்றாக சேர்ந்தால் தானே குழந்தை ஜனிக்கும், தனித்தனியாக இருக்க வைப்போம், தனித்தனியாக இருக்கிறார்கள், பெண்கள் தனியாக இருந்தால் என்ன நடக்கும், அங்கே போக அங்கே போக அப்படியே போயிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளை எங்கேயாவது இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி லேசை எட்டி பார்க்குற பழக்கம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் இருக்கிற பகுதியில் எட்டி பார்த்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் பக்கத்திலேயே ஆசரும் இருந்தார், தகப்பனாரும் இருந்தார்கள், ஒன்று சேர்ந்தார்கள், குழந்தை ஜெனித்து விட்டது, கணக்கு போட்டு சொன்னார்கள், குழந்தை உருவாகி விட்டது, சரி வயிறு காட்டி கொடுத்தும் இல்லையா, 9 மாசத்துல பெண் பிள்ளை இருந்தால் விட்டு விடலாம், ஆண் பிள்ளையாக இருந்தால் கொண்டு விடலாம், வயிறே தெரியாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்ராஹிமை வளர்க்கிறான். கனவின் மூலமாக இப்ராஹிமின் பிறப்பு, கனவின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பார்கள், ஃபிரௌனுக்கு கண்டிப்பாக எதிரியாக இருப்பார்கள் கனவின் மூலமாக. இதே போல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பை குறித்து அல்லாஹு அக்பர், கனவு காணாதவர்கள் இல்லை, அதில் அப்துல் முத்தலிப் கனவு காணுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஒரு அற்புதமான மரம் தன்னுடைய முதுகன் தண்டிலிருந்து புறப்படுகிறது, அதிலிருந்து வெளிச்சம் கிளம்புகிறது, உலகத்தினுடைய நாலா பகுதியிலும் அந்த வெளிச்சம் பிராவித்திருக்கிறது. இந்த கனவை பார்த்துவிட்டு அப்துல் முத்தலிப் ராகிபிடத்திலே செல்கிறார், ராகிபிடத்திலே யூத தலைவனிடத்திலே செல்கிறார், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார். இதை போன்ற ஒரு பெண் குறி சொல்லுகிற பெண்ணை பார்க்கிறார், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறார். உங்கள் முதுகன் தண்டிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த ராகிப் சொன்னார், பனு ஸஹ்ரா, பனு ஸஹ்ரா, இந்த குடும்பத்தில் பெண் எடுங்கள், உலகத்திலேயே உயர்ந்த குலம் பனு ஸஹ்ரா, நீங்கள் உலகத்திலேயே உயர்ந்த குலம் குரைஷ், இரண்டு பேர்களும் இணைந்து பிறக்கிற குழந்தைதான் இந்த உலகத்தினுடைய ராஜாவாய் இருக்கும்,
கனவு சொல்லப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அப்துல் முத்தலிப் அந்த நேரத்தில் இருக்கிறது, ஒரே ஒரு பிள்ளை அப்துல் முத்தலிபுக்கு. எல்லோரும் கிண்டல் அடிக்கிறார்கள் அப்துல் முத்தலிபை பார்த்து. அன்னைக்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்லை, 10-20 பிள்ளை இருந்தால் தான் சந்தோஷமா இருக்கும், அப்பதான் அவரை மனுஷனாவே பார்ப்பான். இப்ப 10-20 பிள்ளை இருந்துச்சு ஒரு ஆளுக்குன்னு சொன்னா ஜூல பார்த்த மாதிரி பார்க்கறான் இல்லையா. புள்ள பெக்கிறதையே தொழிலா வச்சிருப்பான் போல தெரியுது என்று ஒரு மாதிரியா பார்க்கறான். ஆனா அப்துல் முத்தலிப் ஒரு புள்ள. உடனே நேர்ச்சி செய்தார் அப்துல் முத்தலிப், எனக்கு 10 குழந்தை பிறந்தால் 10வது பிள்ளையை குர்பானி கொடுப்பேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 10வதாக அப்துல்லாவை கொடுக்கிறான். மொத்தம் அப்துல் முத்தலிபுக்கு 15 பிள்ளைய, 5 பொம்பளை பிள்ளை, 10 ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். அல்லாஹு அக்பர். கடைசியில் அப்துல்லாவை குர்பானி கொடுக்கணுமா இல்லையா, 10வது பிள்ளையை குர்பானி கொடுப்பேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், குர்பானிக்கு பாரமாக ஒட்டகை கொடுக்கலாம், 10 ஒட்டகை அப்துல்லா என்று சீட்டு போடுங்கள், 10 ஒட்டகை அப்துல்லா. ஒட்டகை என்று வந்தால் நீங்கள் ஒட்டகையை அறுத்து விடுங்கள், அப்துல்லாவை விட்டு விடுங்கள். அப்துல்லா என்ற பெயர் வந்தால் அது 10 ஒட்டகைக்கு பாரமா அப்துல்லான்னு வந்துச்சுன்னா அப்துல்லாவை விட்டுட்டு 10 ஒட்டகை அறுக்கும். சீட்டு போட்டக்கா ஒட்டகை என்று வருகிறது. அடுத்து 20 ஒட்டகை, 30 ஒட்டகை, 50 ஒட்டகை, 100 ஒட்டகை அப்துல்லா என்று போடுகிற போது அல்லாஹ் அக்பர், அப்துல்லா விடுவிக்கப்படுகிறார். 100 ஒட்டகைகள் அப்துல்லாவுக்கு பகரமாக கொடுக்கப்படுகிறது. அப்துல்லாவுக்கு பகரமா 100 ஒட்டகையை கொடுத்து அப்துல்லா காப்பாற்றப்படுகிறார். இந்த அப்துல்லாவுக்கு தான் பனு ஸஹ்ராவிலே அப்துல்லாவினுடைய அழகை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற போது 200 பெண்கள் அப்துல்லாவை மனமுடிக்க போட்டி போட்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மனமுடிக்க, ரசூலின் தகப்பனை மனமுடிக்க 200 பெண்கள் போட்டி போட்டார்கள். அதிலே ஒரு பெண்மணி, அசது குலத்தை சார்ந்த பெண்மணி, 100 ஒட்டகைகளை உங்களுக்கு பரிசாக தருகிறேன், என்னை மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று துடியாய் துடிக்கிறார். 100 ஒட்டகை பரிசு. கடைசியில பனு ஸஹ்ரா ஆமினா, ஆமினாங்கிற பெயரை அல்லாதான் வச்சான் அந்த அம்மாவுக்கு. ஆமினான்னா அச்சமற்று இருப்பவள் அர்த்தம், அழகான பெயர். ஆமினா பெருமானாரை வயிற்றிலே சுமக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு நபி கனவிலே தோன்றுகிறார்கள். முதல் மாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றி, அம்மா ஆமினா அஃதலுல் பஷர், மனிதர்களில் சிறந்தவரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, ஜாக்கிரதையாக சுமந்து கொள்ளம்மா. 2வது மாதத்திலே இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தோன்றி, அம்மா காஃபத்துல் இன்னா, எல்லா மனிதர்களுக்கும் போதுமான ஒரு தலைவரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, ஜாக்கிரதையாக சுமந்து கொள்ளம்மா. 3வது மாதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி, கைருல் பஷரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா, மனிதர்களில் சிறந்தவர் உயர்ந்தவரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா. 4வது மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றுகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே, தாவா அல் இன்சான், மனிதர்களுக்கெல்லாம் உள்ளத்திற்கு மருந்து கொடுக்கிற மனிதரை சுமந்து கொண்டிருக்கிறாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். சையீதுல் கௌனைனை சுமந்து கொண்டிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் 9வது மாதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களினுடைய இறுதி நபியை நீங்கள் கனவிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், கருவிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். 9 மாசம், 10வது மாசம் பார்த்தா அல்லாஹு அக்பர், இது கனவா நினைவா என்று தெரியவில்லை. ஆசியா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் பிரசவம் பார்க்க இறங்கிவிட்டார்கள். பெருமானாருக்கு தனி மனிதனை போன்று பிரசவம் இல்லை, அது குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை பார்த்துக் கொள்ளலாம். கனவின் மூலமாக பெருமானாரின் வருகை அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அடுத்து 5வது, ருஹ்பான்கள் பாதிரிகள். நபியின் வருகையை குறித்து சொல்லாத பாதிரிகளே இல்லை. எல்லா பாதிரிகளும் தௌராத்தை தெரிந்தவர்கள், இஞ்சியிலை தெரிந்தவர்கள். அதுல இப்னு ஹைபான் அப்துல் முத்தலிபை அழைத்தே சொல்லுகிறார், அப்துல் முத்தலிப் உங்களுடைய மணி வயிற்றிலே அற்புத குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தைக்கு அல்லாஹ் பேர் வைத்து விட்டான் அகமது என்று நீங்கள் பேர் வைக்க மறந்து விடாதீர்கள். பாதிரி சொல்லுகிறார், ஜைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், அல்லாஹு அக்பர், பாதிரிகளின் தலைவர் என்று அழைக்கப்பட்ட ஜைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். அவர் எப்படிப்பட்டவர்னா, மழை வரலன்னா நேரா அவர்கிட்ட தான் போவாங்க, நேரா மேகத்திடத்திலே பேசுவார், இந்த இடத்திற்கு நீ மழையை பெய்ய வேண்டும், மேகத்திடத்திலே பேசுபவர். அவர் இறக்கிற நேரத்திலே சொல்லுகிறார், அகமது என்ற நட்சத்திரம் உதித்து விட்டது, முகம்மது பிறக்க போகிறார். முகம்மது பிறந்து அவர் நபிப்பட்டம் பெறுகிற போது, 40 வயதை அடைகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஆனால் என் பிச்சலங்களே அவரை ஈமான் கொள்ள வேண்டும், என் சலாத்தை அவருக்கு சொல்ல வேண்டும்.
அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகையை படித்து வைத்துக் கொண்டு, ஒரு மரத்தை தௌராத்தில் எழுதப்பட்டிருந்தது, இந்த மரத்திற்கு கீழே நபியை தவிர யாரும் அமர முடியாது, இறுதி நபியை தவிர யாரும் அமர முடியாது. எவ்வளவு நாள் உட்கார்ந்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க அந்த மரத்துக்கு கீழே? 15 வருஷம். 15 வருஷம் இஷ்டூர் உட்கார்ந்தே இருக்கிறார். அந்த மரத்திற்கு கீழே நபியை தவிர யாரும் அமர முடியாது, தூரத்திலிருந்து பாக்குறார். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயசுல மதீனாவுக்கு போகும்போது அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே அந்த மரம் அவருக்கு இடம் கொடுக்க ஓடி வருகிறார், நிஸ்தூர் ஓடி வருகிறார், கட்டி தழுவுகிறார். 15 ஆண்டுகளாக இந்த பேருருவத்தை பார்ப்பதற்காகத்தான் துடியாய் துடித்துக் கொண்டிருக்க பெருமானாரை பார்க்க. அல்லாஹு அக்பர். ரஹ்மான்கள் அப்பான் பின் சாயித் எப்படி இஸ்லாத்தை ஏற்கிறார்கள்? புகா பாதிரியினுடைய பேர் புகா. இந்த புகா 25 வருஷத்துக்கு ஒரு கத்தா மலையிலிருந்து கீழே இறங்குவார். மலையிலிருந்து கீழே இறங்குற மிஸ்ர தேசத்தினுடைய பாதிரி, மலையிலிருந்து கீழே இறங்கினா புகா இறங்குகிறா. இறங்குகிற போது அரபு தேசத்திலிருந்து யாராவது வந்திருப்பதை போன்று தெரிகிறது, அழைத்து வாருங்கள், மிஸ்ர தேசத்தினுடைய கடை வீதிகளில் தேடப்படுகிறது. அப்பான் பின் சயீது கிடைக்கிறார், அவரை அழைத்து வரப்படுகிறது. முகம்மது பிறந்து விட்டார், முகம்மது பிறந்து விட்டார், முகம்மது உதயமாகி விட்டார், நுபுவத்து கிடைத்து விட்டது, 40 அடைந்து விட்டார். அப்பான் சென்றவுடன் முதலில் முகம்மதை சந்திக்க வேண்டும், கரம் பிடித்து என் சலாமை சொல்ல வேண்டும், நீ அவரை ஈமான் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு மேல போய் உட்கார்ந்துகிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து சொல்லாதவர்கள் இல்லை. பாமியா பின் உமையா, உமையாவிடத்திலே சொல்லுகிறார் பாமியா, முகமது அவர்தான் இறுதி தூதர், அவருக்கு நிகர் யாரும் இல்லை எல்லாம். ஆனா அந்த உமையா ஈமான் கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாதிரிகளின் மூலமாக, ரஹ்மான்களின் மூலமாக புஹைரா பெருமானாரை பற்றி சொல்லுகிறார், சொல்லாதவர்கள் யாரும் இல்லை. நிறைவாக இல்ஹாம், உதிப்பு, உதிப்பின் மூலமும் நபியின் வருகையை அல்லாஹ் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார்கள். ஓனாய், பொதுவாகவே அரபுகள் ஆடுகளை மேய்க்கிற இடையர்கள், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஓனாய் ஆட்டை தூக்கி கொண்டு ஓடுகிறது. ஆடு மேய்க்கிற இடையர் துரத்துகிறார் தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுவதற்காக. அந்த ஓனாய் திரும்பி நின்று சொல்லுச்சான், இது என் உணவு, நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன், இது என் உணவு, ஆனால் உனக்கு உணவு தருவதற்கு முகம்மது பிறந்து விட்டார், அவரை தேடிச் செல். ஓனாய் சொல்லி தேடி வந்தார்கள். அப்ப நபியை பற்றிய முன்னறிவிப்புகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 6 விதத்தில் செய்தான். தானே அறிவிப்பு செய்கிறான், நபிமார்களின் மூலமாக அறிவிப்பு செய்தான், வேதங்களின் மூலமாக அறிவிப்பு செய்தான், கனவின் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பு செய்தான், பாதிரிகளின் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பு செய்தான், இல்ஹாம் உதிப்பின் மூலமாக அறிவிப்பு செய்தான். இத்தனை அறிவிப்புகளுக்கு பிறகு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமாகிறார்கள் என்றால், அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நாம் என்ன செய்வது? ஒரு விடையோடு கிளம்புவோம். வரலாறே நாயகத்திலிருந்து துவங்குகிறது என்றால் அந்த வரலாற்று நாயகருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, சொல்லால் செலவாத்து, சொல்லால் செலவாத்து. செலவாத்தும் நிறைய செலவாத்து இருக்கு, அதனால கேட்டு செலவாத்து சொல்லணும். அஜர்த்திட்ட ஒரு அம்மா ஏண்டே சொன்னாங்க, அஜராஜ் நான் 10 வருஷமா செலவாத்து ஓதிட்டு இருக்கேன்னா, ரொம்ப சந்தோஷம், ஒரு செலவாத்துக்கு 400 நன்மை ஹசராஜ், வார வாரம் வியாழக்கிழமை 100-1000 செலவாத்து ஓதிருவேன் ஹசராஜ். அம்மா அது என்ன செலவாத்துமா? அந்த அம்மா எழுதி அனுப்பிச்சு, சல்லி 100, செலவாத்து 100, சொல்லி 100, சொல்லாம 100. செலவாத்தா இது? வார வாரம் ஓதிருக்கு, சல்லி 100, செலவாத்து 100, சொல்லி 100, சொல்லாம 100, சல்லி 100. நவுது பில்லா. அதனால செலவாத்தை ஓத வேண்டும், என்னவென்று கேட்டு ஓத வேண்டும். பெருமானாரின் மீது சொல்லால் செலவா, செயலால் ரசூலினுடைய சுண்ணத்துக்கள். ஏதாவது ஒரு சுண்ணத்தை வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும், ஏதாவது ஒரு சுண்ணத்தை வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சுண்ணா பெருமானார் எப்பொழுதுமே சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்பதை ஓதி வந்தார்கள். அப்படி ஓதி வந்தா முழங்கால் வலி வராது, அப்படி ஓதி வந்தா தோல் சுருக்கம் ஏற்படாது, கண்ணிலே பார்வை குறையாது. பெருமானார் ஓதி வந்த இந்த ஒன்றை இன்றைக்கு நாம் பாடமாய் வீட்டுக்கு எடுத்து செல்வோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
மஜ்லிஸை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது சலாம் வைத்துவதும் இன்னொரு